ஆடி மாதம் தேங்காய் எப்படி சுடுறதுன்னு வீட்டிலே எப்படி கேஸ் அடுப்பில் தேங்காய் சுடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளெள்ளு, கருப்பெள்ளு, பொட்டுக்கடல, நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காயை வந்து தோல் எடுத்து அதை சீவி வச்சுருக்கிறோம். அந்த தேங்காய் எடுத்துக்கலாம். தண்ணியில் 1 ஹவர் ஊறின தேங்காய் எடுத்துக்கணும். தண்ணியில் 1 ஹவருக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து உள்ளே வந்து போடணும். நாங்களும் காயத்தை வச்சு போட்டோம், அந்த காயத்தை வந்து செட் ஆகல. அதனால் ஒரு குச்சி எடுத்து போட போட அப்படியே அம்மியில் அந்த காலத்துலலாம் உரல் ஆட்டுவாங்கல்ல மாவு அரிசி தெல்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து கையை வச்சு இது பண்ணிட்டோம், போட்டுட்டோம். இப்போ குச்சி வச்சு கேஸ் அடுப்பில் எப்படி சுடுறோன்னு பாருங்கள். நல்லா முத்துன தேங்காயாக போச்சு. இளம் தேங்காயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முத்துன தேங்காயாக போடுறனால டக்குன்னு சீக்கிரம் வெடி வெடிப்பாயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயில் குச்சை குத்தி இது பண்ணி சுடணும். அதுதான் நல்லா வெந்துட்டுருக்குது. எவ்வளோ இதாக தீ பிடிக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் தனியாக எடுத்து தீ இது அந்த இதிலிருந்து அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வெளியே பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா தீ அதிலிருந்து நிறையா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் எப்படி வீட்லேயே தேங்காய் சுடுறது கேஸ் வந்து பாருங்க. தேங்காய் எப்படி சுடுறது நீங்கள் வந்து பாருங்க, இங்கே வந்து பாருங்க. இது அமீர வரை வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். நெருப்பு அமைஞ்சிருச்சு, ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஆறுக்கும். இப்போ அதுக்குள்ளே என் பொண்ணு சுற்றி எடுத்து உடைக்க போகிறேன். எங்கள் அப்பா மிரட்டி அந்த சுற்றியை பிடுங்கிட்டு அவர் உடச்சி எடுத்துகிட்ருக்காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. தேங்காய் கொஞ்சம் முத்துன தேங்காயாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் அடுப்பில் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் முத்துன்தான் போச்சு. ஆஹா, பார்க்கறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த மனம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தேங்காயோட அந்த சுட்டு அப்படி எடுத்து அந்த மனம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நல்லா சூடாக இருந்துச்சு, கையிலே எடுக்க முடியல.